ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ப்ரீத்தி அஸ்ட்ராவோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அன்பாக்சிங் பார்த்துட்டு கூடவே வந்து ரிவ்யூ பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். பிருந்தா வா, ஓப்பன் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்டி, 2 இயர்ஸ் வந்து கேரண்டி கொடுத்துருக்குறாங்க. மேனுவல் இதில் இருக்குது. இது வந்து பாருங்கள், நல்லா திருமக்கோல் போட்டு நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இது மேலே வந்து கிரைண்டர். இது இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தேவா, இதை எடுத்து கொடு தேவாம்மா. சூப்பர். இதுதான் பாட்டம். இது தேவா இரு, இதையும் எடுத்து கொடுத்துரு. ஆ, எடு எடு எடு. சூப்பர். ம், எடுத்துக்கோ தேவம்மா. இதுக்கும் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இதான் மாஸ்டர் செஃப் ஜார். இது இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ப்ரீத்தி ஜோடியாக்கில் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான். இது வந்து ஜூஸ் போடுறதுக்கு. இதெல்லாம் என்னென்னு உங்களுக்கு நாங்கள் சொல்கிறேன். ஏய், டொக டக்கன்னு சவுண்டு கொடுத்துட்டே இருக்கிற அஜுமணின். இது 2 பிளேடு. இப்போ இதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். வாரண்டி கார்டை பத்திரமாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இது என்னென்னு பார்த்துடலாம். நம்ம வந்து ப்ரீத்தி ஜோடியாக்கு மிக்சர் ஜாரில் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான். அதில் வந்து 3 பிளேட் இருக்கும், இதில் 2 பிளேடு தான் இருக்குது. இது பிளேடு, இது வந்து கிரேட்டர். இது இது வந்து சிட்ரஸ் ஜார். இது இப்படி போட்டு நம்ம ஜூஸ் எல்லாம் வந்து, அதான் மோசம்பி ஜூஸ் வந்து இது பண்ணிக்கலாம். இது வந்து ஆட்டா நீடிங். இது வந்து கோதுமாவை அளவெடுக்கிறதுக்கு மெஷரிங் கப். இது இது பார்த்திங்கன்னா ஸ்டெம்ப். இதை வச்சு இதை போட்டு தான் இதை வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். இதை ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிளேட் போட்டுக்கலாம். இப்படி இப்படி உள்ளே வச்சு இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணனா உள்ளே போய் செட் ஆகிக்கும். இதை எடுக்கணும்னா திருப்பி இப்படி எடுத்தால் வந்துடும். இப்போ புதுசு பார்த்தீங்களா, அதனால் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அப்புறம் போக போக வந்து கரெக்டாக இருக்கும். இப்படி வச்சு ஒரு ப்ரெஸ்ஸு. இப்போ இந்த பிளேடை வந்து இதில் செட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து இதில் செட் பண்ணி கேரட் கட் பண்ணலாம். இதை வந்து இது அப்புறம் பார்க்கலாம் நம்ம. இப்போ இந்த பிளேட்டை வந்து இதில் செட் பண்ணிக்கலாம். இந்த பிளேட் மேலே தான் நம்ம இந்த மாஸ்டர் செஃப் ஜாரை வைக்க போகிறோம். இப்படி இங்கே வச்சு டைட் பண்ணிக்கணும். இங்கே ஃப்ரண்ட்டுன்னு இருக்கும், அந்த ஃப்ரண்ட்டு வந்து இந்த பக்கம் முன்னாடி வரணும். முன்னாடி இந்த பக்கம் வரணும். வச்சுட்டு இப்போ நம்ம இப்படி ஒரு டக்குன்னு ஒரு சவுண்டு வரும், வந்தவுடனே செட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இன்னொருத்தரை காட்டுறேன் பாருங்கள். இப்படி வச்சு இப்படி வச்சு இப்படி ஒரு டக்குன்னு ஒரு சவுண்டு வரும், வந்தவுடனே இது செட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த மூடியை மூடிக்கலாம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இந்த இது வந்து இங்கே வந்து அப்படியே செட் ஆகணும். இந்த பிளேடு வந்து இங்கே இருக்கணும் கரெக்டாக. இந்த இதுக்கு நேராக கைப்பிடி பக்கத்தில் இருக்கணும். வச்சு இப்படி செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேரட் வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேரட் தோல் சீவிக்கிறேன். இப்போ நம்ம கேரட் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ப்ரெஸ் பண்ணணும். இது உள்ளே போயிடுச்சுல, இதுக்கப்புறம் வந்து மேலே நம்ம இதை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா நமக்கு மிக்சி மாதிரி ஃபாஸ்ட்டாக போகாது, கிரைண்டர் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். அதுக்கு என்ன ரீசன் சொல்லி நான் சொல்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதை ஆஃப் பண்ணியாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ஒரே ஸ்விட்ச், ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேரட் ஸ்லைஸ் பண்ணியாச்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அழகாக வந்திருக்குது, குட்டி குட்டியாக அழகாக மெலுசாக ஸ்லைஸ் பண்ணியிருக்குது பார்த்திங்களா.
அடுத்து நம்ம வெள்ளரிக்காய் வந்து ஸ்லைஸ் பண்ணலாம். இப்போ வெள்ளரிக்காய் ஸ்லைஸ் பண்ணி பார்க்கலாம். சாலட் போடுறீங்களா, அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அதே மாதிரி நீங்கள் வச்சாச்சு இதுக்கு மேலே கொஞ்சம் இறங்கினதுக்கப்புறம் இது மேலே வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணணும். அப்படியே இங்கே கடைசியாக வரும்போது லைட்டை அப்படி எடுத்து எடுத்து விடுங்க, அவ்வளோதான். இப்போது வெள்ளரிக்காவும் சூப்பராக ஸ்லைஸ் பண்ணியாச்சு, நல்லா நைஸாக இருக்குது பார்த்தீங்களா. சாலடுக்கெலாம் நல்லாயிருக்கும் இது போடுறதுக்கு. அடுத்து இதில் நம்ம வந்து வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணலாம். நம்ம பிரியாணிக்கு குருமாக்கெலாம் வந்து மெலிசா நிலை நிறமாக ஸ்லைஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணலாம். இதில் இப்போ வந்து ஆனியன் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணியிருக்கிறேன் பாதியாக. அதை வந்து உள்ளே இப்படி வச்சுட்டு இதை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் கெஸ்டெல்லாம் யாராவது வராங்க அப்படின்னா, இல்லை நிறைய சமையல் பண்ண வேண்டியிருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு இப்போ நமக்கு வெங்காயம் ரெடி. இதில் நம்ம வந்து எவ்வளோ வெங்காயம் வேணாலும் நறுக்கிக்கலாம், கண் எரியாது. இப்போ அடுத்த பிளேடு போட்டுக்கலாம். இந்த பிளேடு எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். இது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், கவனமாக கழுவுங்க. அதே மாதிரி வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு போய் லாக் ஆகிக்கும். இப்படி வச்சுட்டு பீட்ரூட் பாதியாக கட் பண்ணியிருக்கிறேன். ரெண்டுத்தையுமே இப்படியே வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே அப்படியே நம்ம மூடி வச்சுக்கலாம். அவ்வளோதான். பீட்ரூட் பாருங்கள் எவ்வளோ அழகாக துருவி வந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாமுக்கெலாம் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கேரட்டையும் துருவிக்கலாம். நல்லா பாருங்கள் நீல நீளமாக எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்திங்களா. இதில் நீங்கள் கேரட் துருவலாம், பீட்ரூட் துருவலாம், வெள்ளரிக்காய் துருவலாம், சீஸ் துருவிக்கலாம், முட்டைக்கோஸ் துருவிக்கலாம். துருவுற என்னென்ன நீங்கள் துருவணுமோ அதெல்லாமே இதில் போட்டு நம்ம செஞ்சுக்கலாம். இந்த துருவுற இதில் வச்சு பிளேடில் போட்டு ஓகேங்களா. அடுத்தது வந்து இதை எடுத்துக்கிறேன். நம்ம இப்போது கோதுமை மாவு இதில் வந்து ரெடி பண்ணலாம். அங்கே சின்ன பீஸாக மிச்சம் விழுந்துருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், அழகா. இப்போ நம்ம கோதுமை மாவு வந்து பிரட்டிக்கலாம். இந்த ஸ்டெம்மை உள்ளே வச்சுட்டு இந்த ஆல்டர்னேட்டிங் பிளேடை வந்து உள்ளே வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்படி வச்சுட்டு நான் 2 கப்பு மாவு எடுத்துக்கிறேன். கோதுமை மாவு இது 1 கப்பு, அதான் இந்த கப்பில் 2 கப்பு எடுத்துக்கிறேன். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு இதை மூடிக்கிறேன். இப்போ நான் 2 கப்புக்கு 1 கப் தண்ணி எடுத்துக்கணும். இதில் 1 கப் எடுத்தோம்னா 1/2 கப் தண்ணி எடுக்கணும். இதில் வந்து அளவு இருக்குது இதுலையே. 1 கப் எடுத்திங்கன்னா 1/2 கப் தண்ணி எடுக்கணும். 2 கப் எடுத்திங்கன்னா ஒரு ஃபுல் கப் தண்ணி எடுங்க. நான் இதில் வந்து 3/4 அளவு தண்ணி எடுத்துருக்கிறேன். தேவைப்படுற அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மிஷினை மட்டும் ஃபஸ்ட்டு ஓட விடலாம், ஏன்னா உப்பு எண்ணெய் நல்லா மிக்ஸ் ஆகணும். 1 நிமிஷம் அப்படியே அது மிக்ஸ் ஆகட்டும். ப்ரீத்திஸோடைய மிக்சியில் பார்த்திங்கன்னா டக்குன்னு போட்டு 1 நிமிஷத்தில் 2 நிமிஷத்தில் வந்து நமக்கு மாவு வந்து பிரட்டி வந்துடும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். கை வச்சுருக்கணும் அவசியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிரைண்டர் இதில் பார்த்திங்கன்னா சவுண்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கிரைண்டர் ஓடுற சவுண்டு தான் இருக்கும், ரொம்ப சவுண்டெல்லாம் வராது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் 3/4 அளவு ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு மாவு எந்த அளவு இலக்கமாக வேணுமோ, நல்லா கொஞ்சம் இலக்கமாக வேணும் நினச்சிங்கன்னா 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், கெட்டியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா 1/4 அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஃபுல்லாகவே சேர்த்துக்கிறேன். இப்போ தான் வந்து பாருங்கள் நல்லா ஃபுல்லாக பிரட்டி வருது. மாவு ரெடியாகி வர்றதுக்கு 2-3 நிமிஷம் வரைக்கும் ஆகும். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு மாவு வேணுமோ, அதாவது திக்னஸ் ஃபுல்லாக வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம்.
இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். மாவு ரெடி ஆயிடுச்சு. கையில் மாவு ஒட்டாமல் அழகாக வந்து ரெடி பண்ணியாச்சு, ஈஸியாக. இப்போ நமக்கு சப்பாத்தி மாவு, பூரி மாவு ரெடி. இப்போ நம்ம ஜூஸ் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து சிட்ரஸ் ஜார். இது வந்து இப்படி உள்ளே வைக்கணும், இப்படி இப்படி வச்சு இப்படி ஒரு லாக், அவ்வளோதான். இது மேலே இங்கே பிழியறதுக்கு இந்த கப்பை மேலே வச்சிடணும். வச்சுட்டு இப்படி நம்ம இந்த மோசம்பியை வந்து பாதியாக கட் பண்ணியிருக்கிறேன். இப்படி சைட்லேருந்து கொண்டு போனோம், அவ்வளோதான். சின்ன குழந்தைங்க கூட அழகாக ரெடி பண்ணிவிடுவாங்க. அழகாக ரெடி பண்ணியாச்சு. நான் ஃபுல்லாக பிழிஞ்சிட்டு காட்டுறேன். கீழே பார்த்தீங்கன்னா அழகாக ஃபில்டர் ஆகி வந்துடும். மேலே பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸ் எல்லாம் மேலேயே தங்கிடும். சுகர் வந்து நீங்கள் அதிலே போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு போடுறதுக்கு மறந்துட்டேன். அப்பா அம்மாவுக்கு தான் ஜூஸ் பிழிஞ்சிட்ருக்காங்க. உனக்கு என்ன வேலை இங்கே? என்ன தேவை பார்த்துட்ருக்குற? சர்வைவர். யாரெல்லாம் சர்வைவர் பார்க்குறீங்க? ஃபாரின் இது. அது சீனி போட்டாச்சா? ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி இதை ஆஃப் பண்ணி இதை வந்து அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஒரே பட்டன் தான் இங்கே. இதை அப்படி பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான். பார்த்து ஸ்டெம் பிடிச்சிக்கோ. எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக வந்துடுச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து இதில் சீனி போட்டுக்கோங்க. நான் போடுறதுக்கு மறந்துட்டேன். அவ்வளோதான். நமக்கு இப்போது மோசம்பி ஜூஸ் ரெடி. டம்ளர் கீழே இருக்கு பருப்பு இருந்தாம்மா. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம்ல. அங்கே தண்ணி இருக்குது பாருங்க பாவா. இன்னும் கொஞ்சம் கலக்கு சீனியெலாம் அடியில் இருக்குது பாரு அஜுமா. தேங்க்யூ அஜுமா. இப்படி சென்னை குடிச்சு காட்டு, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. அடுத்தது இப்போ நம்ம அரிசி அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம கிரைண்டர் வச்சு மாவு அரைச்சிக்கலாம். அதுக்கு இந்த பிளேட்டு தேவையில்லை, இதை எடுத்துக்கலாம். கிரைண்டருக்கு பார்த்திங்கன்னா மேல் டாப் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் கைப்பிடி இருக்குது. நம்ம நார்மல் இதில் பார்த்திங்கன்னா இந்த இது மட்டும்தான் இருக்கும். இதை பிடிச்சி தான் நம்ம தூக்குவோம். சமயத்தில் ஸ்லிப் ஆகிடும். இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு கைப்பிடி இருக்குது சைடில். அவ்வளோதான். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், செட் ஆகிக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஸ்டோன் பார்த்திங்கன்னா பிளாக்கில் ஸ்டோன். இதில் வந்து இந்த கல்லில் பார்த்திங்கன்னா ரெண்டு வரி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா மூணு வரி இருக்குது. இது எதுக்காகனா நல்லா வந்து அரிசி நல்லா நைஸாக அரையும், ஃபாஸ்ட்டாக வரையும். அதுக்காக இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேடு இருக்குது. நம்ம நார்மல் இதில் பார்த்திங்கன்னா ஒரு பேடு தான் இருக்கும். இதில் வந்து ரெண்டு பேடு இருக்குது. இப்போ இதை எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். இந்த மோட்டருக்கு பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. இந்த ப்ராடக்ட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் கேரண்டி இருக்குது. இப்போ மேலே இந்த லாக் இருக்குது. இதை வச்சு நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கழுவிக்கிறேன். நான் கழுவலை. இந்த கிரைண்டரில் நீங்கள் 1 கிலோ மாவு வரைக்கும் போட்டு அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், நல்லா டைட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு தான் அரிசியை சேர்க்கணும். இப்போ வந்து நான் அரிசி 1/2 கிலோ ஊற வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். அரிசி போடும்போது 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 கைப்பிடி அரிசி போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. அது கொஞ்சம் அரைஞ்சதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற அரிசியை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கிற இந்த லாக்கை வந்து டைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து டைட் பண்ணிவிட்டு எல்லா அரிசியும் சேர்த்திங்கன்னா ஓடாது, அப்படியே வந்து ஸ்டக்காக நின்றுக்கும். இப்போ நீங்கள் வந்து வடைக்கி அரைக்கிறதா இருந்தோன்னா இந்த நாபு இருக்குது பார்த்தீங்களா, மேலே இந்த லாக் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பாதி மட்டும் டைட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா குறகுறப்பாக அரைச்சிக்கும். அதாவது வந்து உளுந்த வடைக்கு, அப்புறம் வந்து பருப்பு வடைக்கெலாம் வந்து பாதி மட்டும் லாக் பண்ணி வச்சுக்கோங்க. இட்லி தோசைக்கெலாம் அரைக்கும் போது நீங்கள் ஃபுல் டைட்டாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மூடியை வச்சு மூடிக்கலாம். தண்ணி ஊற்றுறதா இருந்தால் இது வழியாக கூட இப்படி ஊற்றிக்கலாம். அரையட்டும் பார்க்கலாம். இப்போ இதில் 2 பக்கம் பேடு இருக்கிறதுனால நமக்கு வந்து என்னென்னா
எடுத்து விடுறதுக்கு அவசியம் இருக்காது. ரெண்டு பக்கமுமே வந்து பேட் இருக்கிறதுனால இந்த பக்கம் தள்ளி விடுறது இந்த பக்கம் வந்துடும், இந்த பக்கம் மாற்றி மாற்றி தள்ளி விட்டு தானாகவே அரைஞ்சிக்கும். இந்த பார்த்தீங்களா, ரெண்டு பக்கம் பேட் இருக்கிறதுனால இந்த பக்கம் தள்ளி விடுறது இந்த பக்கம் அரைக்கிறது இந்த பக்கம் போய் இந்த பக்கம் தள்ளி விட்டு இந்த பக்கம் வரும். அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே எடுத்து நம்ம ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அரிசி தனியாக உளுந்து தனியாக போட்டு அரைச்சி எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். ஈஸியாக நமக்கு வந்து சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். இப்போ மிக்ஸியில் பார்த்திங்கன்னா 740 வாட்ஸ் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இந்த கிரைண்டரில் பார்த்திங்கன்னா 150 வாட்ஸ் தான். அதனால் பார்த்திங்கன்னா மிக்ஸி வந்து நல்லா ஸ்பீடாக அரைக்கும், இது வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோவாக தான் போகும். அதனால தான் வந்து இந்த கேரட்டு இந்த வெங்காயம்லாம் வந்து இந்த மாவு பிறட்டுறதெல்லாம் வந்து கொஞ்சம் மெதுவாகவே வந்து சுற்றுது. ஆனால் மிக்ஸியில் பார்த்திங்கன்னா 750 வாட்ஸ் இருக்குது. அதனால் வந்து வேகமாக சுற்றி நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து அரைச்சி கொடுக்கணும், கட் பண்ணி கொடுக்கும். ஆனால் வந்து கிரைண்டரில் வந்து வாட்ஸ் கம்மியாக தான் இருக்கும். இதே இது வந்து மிக்ஸி மாதிரி 750 வாட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கிரைண்டரில் மாவு போட்டோம்னா அரைக்கும் போது எல்லாம் ஃபுல்லாக வெளியே தான் தெரிக்கும். அதனால் வந்து கிரைண்டரில் வந்து கொஞ்சம் வாட்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். இதில் கிரைண்டரோட ரேட் பார்த்திங்கன்னா எம்ஆர்பி 9950, எஃபி பவுல் அதாவது ஃபுட் ப்ராசஸர் வந்து 2885, ரெண்டும் சேர்த்து வந்து 12835. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.